ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சினி அடிக் சினி அடிக்ட்டில் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த அன்னோன் படத்தோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த படத்தில் நம்ம லயம் நீசன் தான் வந்து நடிச்சிருப்பாரு லயம் நீசன்னாலே ஒரு தரமான ஆக்ஷன் தில படங்களாக தான் கண்டிப்பாக இருக்கும்னே சொல்லாங்க இவரோட டேக்கன் ஃபிலிம் சீரீஸும் அப்புறம் ரன் ஆல் நைட் படம்லாம் வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவே இருக்கும் இப்படி இவரோட நடிப்பில் வந்த ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி ஆக்ஷன் தில படம் தாங்க இந்த அன்னோன் படம் இந்த படத்தை தமிழில் அன்னஃபிஷனாக ரீமேக் கூட பண்ணியிருக்காங்க பட் படம் ஓடல அது என்ன படம்ன்றத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் இப்போ வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் ஹீரோ வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்காரு ஒரு நாள் பெரிய சயின்டிஸ்ட்லாம் மீட் பண்ணுற ஒரு கான்ஃபரன்ஸை அட்டெண்ட் பண்ணுறதுக்காக முக்கிய சீஃப் கெஸ்டாக ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் போகிறாங்க அந்த ஊரில் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற ஊரில் ஒரு ரூம் புக் பண்ணுறதுக்காக போகிறப்போ ஹீரோவோட பாஸ்போர்ட் மிஸ்ஸாக இருக்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து வார்த்ததுக்காக ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃப் அங்கேயே விட்டுட்டு அவர் கிளம்புறாரு அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகிடுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கண் மொழிக்கிறாரு உடனே அவர் ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு ஷாக் ஆகி அவரோட ஒய்ஃபை வேற தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாரு பார்த்தா அங்கே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா இவரோட பேரில் அங்கே இன்னொரு ஆள் இருக்கிறத பார்க்குறாரு இதனால் பயங்கர ஷாக் ஆகிற ஹீரோ அவரோட ஒய்ஃபை ஏதாச்சும் கூப்பிட்டு இங்கே நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சலான்னு கூப்பிட்டு கேட்குறாரு பார்த்தா அவரோட ஒய்ஃப் வந்து யாருங்க நீங்கள்னு கேட்டுடுறாங்க இதனால் பயங்கர டென்ஷன் ஆகிற ஹீரோ தான் யாருன்றதை தேட தொடங்குறாரு இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் தேட தொடங்குறாரு இதெல்லாம் தேடுறப்போ ஹீரோ சந்திக்கிற ஷாக்கிங்கான சம்பவங்கள் என்ன ஹீரோ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்கிற படம் தாங்க அன்னோன் படம் இந்த படத்தோட சினிமாடகிராஃபி வந்து ரொம்ப பெரிய பக்கபலமாக இருக்கும் ஹீரோட நிறைய ஃபீலிங்ஸை எமோஷன்ஸை வந்து அவரோட விஷயம்லேருந்து பார்க்குற மாதிரி தான் படம் முழுக்க வந்து சூப்பராக ஒரு சினிமாகிராஃபி பண்ணியிருப்பாங்க

இருக்கும் அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அவர் எந்த ரூட்டில் போயினாலும் சரி கேட்டு போடுற மாதிரியே தான் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஸோ கிளைமேக்ஸ் வந்து இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு வச்சுருக்க எல்லாமே வந்து வித்தியாசமா போய் கிளைமேக்ஸ் வந்து ஒரு சுத்தமாக ஒரு வேறு மாதிரி கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதனால் அது நல்ல எண்டிங்காகவும் இருக்கும் ப்ளஸ் ஒரு ட்விஸ்ட்டு மாதிரியும் தெரியும் மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல மிஸ்ட்ரி தில படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒரு தரமான மிஸ்ட்ரி ஆக்ஷன் தில படமாக இந்த படம் இருக்கும் வழக்கம் போல் எந்த படத்துக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க அப்புறம் இந்த படத்தை காப்பி பண்ணி தமிழில் வந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும் ஆனால் இந்த படம் வந்து அப்படியே காப்பி பண்ணாமல் சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சா சேர்த்து சாவையும் அண்ணனையும் சேர்த்து ஒரு காப்பி பண்ண படம் தான் இந்த படம் வந்து வந்துருந்துச்சு படம் வந்து அவ்வளோ கிரிப்பிங்காக இல்லாதனால வந்து படம் ஓடலைங்க ஸோ அவ்வளோதான் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி மற்ற படங்களோட ரிவ்யூக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்